எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ராசி சக்கரத்தில் வந்து 12 ராசிகள் இருக்குது. அதில் இந்த 5ஆம் வீடை வந்து நம்ம புத்தி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா புத்திரர்கள் அதெல்லாம் நம்ம 5ஆம் இடம் மூலமாக தான் அறிய முடியும். அம்மான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். மாமன் வர்க்கத்தினரை பற்றியும் 5ஆம் இடத்தின் மூலமாக அறியலாம். புதன் கிரகம் வந்து மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னாலும் 5ஆம் இடம்தான் அதை பற்றி அறியக்கூடிய ஸ்தானம். இந்த மாதிரி நம்ம 5ஆம் இடத்தின் வழியாக இன்னும் எதை எதை அறியலாம் அப்படின்னு பார்த்தா, குழந்தைகள், பூர்வ புண்ணியம், காதல், ஏன்னா ஆள் மனதையும் தெரிவிக்கக்கூடிய இடம், அந்த ஜாதகருடைய புத்தி கூர்மை, சிந்தனா சக்தி, அதாவது இன்ட்யூஷன் சொல்லுவோம் பாருங்கள், ஒரு விஷயத்தை வருமுன்னரே அறியிறது, அதெல்லாம் வந்து 5ஆம் இடம் பலமாக இருக்கவங்களுக்கு அது கூட சாத்தியம்தான். அதெல்லாம் நம்ம 5ஆம் இடம் வழியே அறியலாம். அதற்கு பிறகு வந்து வியாபாரம், உயர்கல்வி, வாணிபத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஈடுபாடு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வழியே அறியலாம். இப்போ நாம் ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 5ஆம் இடம் அதாவது லக்னத்திலேருந்து 5ஆம் இடம், இப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து சனியுடைய வீடாக வருது. சனியுடைய வீடு, இது மகர வீடு. இந்த 5ஆம் இடம் வந்து நல்ல சுபருடைய வீடுகளாக இருந்து 5ஆம் அதிபதி வந்து சுபர்களோட சேர்க்கை பெற்று நல்ல சுபஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இந்த பஞ்சம திரிகோணம் வந்து வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். 1, 5, 9 ஸ்தானங்களை ஜாதகத்தில் வந்து திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 1, 4, 7, 10 வந்து கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். கேந்திர ஸ்தானங்களை வந்து விஷ்ணு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்களை லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 1, 5, 9 ரொம்ப திரிகோண ஸ்தானங்கள். இந்த திரிகோண அதிபதிகளை வந்து நம்ம யோகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த லக்னத்துக்கு அவங்க யோகாதிபதிகளாகவும் வருவாங்க. இந்த பஞ்சமஸ்தானம் வந்து வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானவர். இப்போ இந்த 5 கூடையவர் வந்து நல்ல சுபராக இருந்து சுபகிரகங்களோட சேர்ந்து ஒரு சுபருடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் மிகவும் அதிர்ஷ்டகரமானவர். அதாவது நம்ம வாசக்கதவை, ராசலட்சுமி தட்டுகிற நேரம் எதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி அவருக்கு எல்லா வகையிலையும் வந்து ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்ல தனவந்தர், நல்ல செல்வ வளத்தோடு இருக்கிறவங்க யோகமான ஜாதகங்களையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடம் வந்து நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னு தெரியும். பொதுவாக வந்து இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாம் ஒவ்வொருத்தரும் வந்து பிறப்பை எடுத்ததே நம்மளுடைய முன் ஜென்மாவில் நம்ம செய்த நல்வினை தீவினை பயன்தான். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக நோட்புக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் திக்யதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை வந்து நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு உயிர் வந்து சென்ற பிறவிகளில் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான், உள்வினை அதாவது நல்வினை தீவினைகளின் அடிப்படையில் இந்த ஜென்மாவில் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறப்பு எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இன்னாருக்கு இன்ன உறவாக இந்த பூமியில் வந்து இந்த பிறப்பை, அதை அந்த ஊழ்வினைகளை அனுபவிக்க ஒரு பிறப்பு எடுத்து, அது ஒரு ஜனன பத்திரிகை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு பர்த் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜாதகத்தை. அதாவது கர்மாக்களை வந்து சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நாம் முன்வினை சென்ற பிறவியில் செய்த ஒரு நல்வினை தீவினைகளோட ஒரு தொகுப்பு. பிராப்த கர்மா அப்படிங்கிறது வந்து நாம் செய்த நல்வினை தீவினைகளோட நமது முன்னோர் செய்த நல்வினை தீவினைகளும் ஒரு சேர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டிய அது ஒரு தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகாமியம் அப்படிங்கிறது இந்த பிறவியில் நாம் இனிமேல் செய்ய போகிற நல்வினை தீவினை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா வந்து எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆகாமிய, அதாவது சஞ்சிதமும் பிராப்தமும் நம்ம கையில் இல்லை,
அது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்சது, நம்ம முன்னோர்கள் செய்தது. ஆகாமியம்ங்கிறது நம்ம கையில் இருக்குது. இந்த பிறப்பில் நாம் செய்ய போகிற நல்வினை தீவினைகள் அது நம்ம கையில் இருக்கிறதுனால மனதால் கூட நம்ம மனதால் செய்கிறதையும் மனதால் ஒருதற்கு கெடுதல் நினைக்கிறது கூட தீவினை அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்லுது. அதனால் அந்த ஆகாமியம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கையில் இருக்கிறதுனால அது வந்து நாமளே வந்து அதை எப்படி நல்லா பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம கையில் இப்போ இருக்குது. இந்த தொகுப்பை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் அதை வந்து நம்ம சிந்தனை செய்து நம்ம அதைபடி ஒரு நல்வினைகளையே செய்யணும். நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சோம்னா நல்லதே நடக்கும். திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சாம் இடம், அதாவது பஞ்சம திரிகோணம், இது வந்து வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயமாக யோகமான ஜாதகர் தான். நீங்களும் உங்களோட பர்த் சார்ட்டில் பாருங்கள் ஐந்தாம் அதிபதியோட நிலை எப்படி இருக்குன்னு. ஐந்தாம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ நல்ல வந்து ஒரு நல்ல வலுவோடு இருந்தால் ரொம்ப ஜாதகருக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான அந்த ஜாதகம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வந்து ஐந்தாம் அதிபதி வந்து நீசமடையவெல்லாம் கூடாது. புத்திர பாக்கியம் எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஐந்தில் வந்து சூரியன் தொடர்பு பெற்றால் கரிச்சி தெய்வு அதெல்லாம் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு. ஐந்தில் வந்து சந்திரன் தொடர்பு பெறும் பொழுது ஜாதகருக்கு வந்து தாயாருடைய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐந்தில் செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது புத்திரர்கள் வந்து புத்திரர்களால் இப்போ ஒரு நல்லது நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. புதன் தொடர்பு பெறும் பொழுது ஒரு பெண் குழந்தைகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு ஐந்தாம் இடத்துல தொடர்பு கொள்கிறதும் ஒரு புத்திர தோஷம் அந்த மாதிரி தான், காரகோபாவகநாஸ்தி அடிப்படையில். சுக்கிரன் ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுதும் நல்ல களத்திரத்தினால் அவர்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும், பெண் குழந்தைகள் தான் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அது புத்திர தோஷம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ராகு கேதுக்கள் ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அதுவும் வந்து ஒரு நாகதோஷம் அந்த மாதிரி தான் வரும். அதற்கு பரிகாரமெல்லாம் செய்யணும். நீங்களும் உங்களோட பர்த் சார்ட்டை எடுத்து பாருங்கள் இந்த பஞ்சம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து எப்படி நிலைமையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஐந்தாம் இடம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த ஜாதகம் வந்து யோகமுடைய ஜாதகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.